ஒரு வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள புட்டுக்குச்சு. பப்ளுவை கழட்டிவிட்ட காதலி. தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான நடிகர் பப்ளு பிருத்திவிராஜ். சிவாஜி, ரஜினி உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார். அதோடு பல படங்களில் வில்லனாகவும் நடித்துள்ளார். குறிப்பாக அஜித் சிம்ரன் நடிப்பில் வெளியான அவள் வருவாள் அப்படத்தில் பப்ளுவின் வில்லத்தனம் பரவலாக பேசப்பட்டது. பின்னர் சீரியல்களிலும் நடிக்க ஆரம்பித்தார். ரமணி வெர்சஸ் ரமணி, மர்மதேசம், அரிசி, ராஜராஜேஸ்வரி, வாணிராணி உள்ளிட்ட பல சீரியல்களில் நடித்துள்ளார். பிருத்திவிராஜ் சினிமாக்களில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே 1994 வீணா என்பவரை திருமணம் செய்தார். இவர்களுக்கு 28 அகத் என்ற மகன் உள்ளார். அவருக்கு ஆர்டிசம் குறைபாடு இருப்பதாக கூறப்படுகிறது. நடிகர் பப்ளுவுக்கும் அவரது மனைவிக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும், கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து விட்டார்கள். இதற்கிடையில் சீரியலில் பிஸியாக நடித்து வரும் பப்ளு பிருத்திவிராஜ், கடந்த ஆண்டு பொது நிகழ்ச்சியில் என்னை ஆரோக்கியமாக கவனித்துக் கொள்வது என் மனைவி ஷீதல் என 24 இளம் பெண்ணை அறிமுகப்படுத்தியிருந்தார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த இணையவாசிகள் பப்ளுவை கண்டபடி விளாசினார்கள். 54 24 பெண் கேட்குதா என்றும், இந்த வயசில் பொம்பளை சோக்கு கேட்குதா என்றும் பப்ளுவை கடுமையாக விமர்சித்தனர். இதற்கெல்லாம் கொஞ்சமும் அசராத பப்ளு, என்னை பாருங்க, நான் எவ்வளவு இளமையாக இருக்கிறேன், உடம்பை எப்படி ஃபிட்டாக வைத்திருக்கிறேன், எனக்கு பொம்பளை சோக்கு கேட்குதுதான் என்றார். மேலும் அதோடு தன்னுடைய முதல் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும், ஆட்டிசம் பாதித்த தன்னுடைய மகன் தன்னுடைய முதல் மனைவியோடு தான் வாழ்ந்து வருகிறார், நான் தனியாக இருக்கிறேன், அதனால் எனக்கு ஒரு துணை வேண்டும், இப்போது முறைப்படி என்னுடைய முதல் மனைவியிடமிருந்து நான் விவாகரத்து வாங்கிவிட்டேன், அவருக்கு நான் ஷீதலை திருமணம் செய்ய போவதும் தெரியும், என்னையும் ஷீதலையும் ஏதோ கொலை குற்றம் செய்தது போல பலரும் எங்களை கடுமையாக கிண்டல் செய்து விமர்சித்து வருகிறார்கள். ஆரம்பத்தில் இந்த விமர்சனங்களை எதிர்கொள்ள கஷ்டமாக இருந்தது, ஆனால் இப்போது இதை ஃபன்னாக எடுத்துக்கொள்கிறோம் என்று இருவரும் தங்களது வாழ்க்கையை ஜாலியாக ரசித்து வாழ்ந்து வந்தனர். இப்படி இருக்கும் நிலையில் சமீபத்தில் ஒரு பேட்டியில் பப்ளு, எனக்கும் ஷீதலுக்கும் திருமணமாகவில்லை, நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தோம் என்று பேசியிருந்தார். இந்த நிலையில் ஷீதல் மற்றும் பிருத்திவிராஜ் இருவருமே தங்களுடைய சோசியல் மீடியாவில் தாங்கள் இருவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை டெலிட் செய்து இருக்கிறார்கள். மேலும் 3 புகைப்படங்கள் மட்டும்தான் பப்ளுவோடு எடுத்த புகைப்படத்தை ஷீதல் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வைத்திருக்கிறார். அதிலும் பப்ளு பக்கத்தில் கூட்டத்தில் ஒருவராகத்தான் இருக்கிறார். அந்த புகைப்படங்கள் மட்டும்தான் டெலீட் ஆகவில்லை. அது மட்டுமில்லாமல் சமீபத்தில் பிருத்திவிராஜ் தன்னுடைய பிறந்த நாளை தனியாக கொண்டாடியிருக்கிறார். இதை பார்த்த பலரும் இவர்கள் இருவரும் பிரிந்து விட்டார்களா, சண்டையா என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். பின் ஷீதல் போட்ட பதிவை பார்த்து ரசிகர் ஒருவர் நீங்கள் பிரிந்து விட்டீர்களா என்று கேட்டதற்கு ஷீதல் லைக்ஸ் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் இந்த ஜோடி ஏன் பிரிந்தார்கள் என்றுதான் தெரியவில்லை. மீண்டும் இவர்கள் சேர்வார்களா இல்லையா என்று ரசிகர்கள் குழப்பத்திலேயே கேள்வி எழுப்பி வருகின்றனர். உங்கள் தினசேவல்.